நான் ஸ்டூடெண்ட் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உமன் டைரக்டர், சரியா, பெண் இயக்குனர், உமன் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. அஸ் பர் செக்ஷன் 149(1)(a) தேர் ஆர் சர்டன் கேட்டகரிஸ் அக்கார்டிங் டு விச் தேர் சுட் பி அட்லீஸ்ட் ஒன் உமன் ஆஸ் ஏ டைரக்டர் ஆஃப் த போர்டு. த ஃபாலோயிங் கிளாஸ் ஆஃப் கம்பெனி செல் அப்பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒன் உமன் டைரக்டர் அப்படிங்கிறாங்க, சரியா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிரிவு 149(1)(a)-ன்படி ஒரு இயக்குனர் குழுவில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனர் இருக்க வேண்டும், சரியா. செக்ஷன் வந்து என்ன, 149 பிரகாரம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தபட்சம் என்ன பண்ணணும், ஒரு இயக்குனர் பெண் இயக்குனர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கீழ்கண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஒரு பெண் ஏற்கனவே கொண்டிருத்தல் வேண்டும், சரியா. இந்த கீழ்கண்ட நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தபட்ச மினிமம் வந்து என்ன, த ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆஃப் த கம்பெனி செல் அப்பாயிண்ட் அட்லீஸ்ட் எனது ஒன் உமன் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனர் ஒரு பெண் ஏற்கனவே கொண்டிருத்தல் வேண்டும். பெண் இயக்குனர் வந்து கீழ்கண்ட நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து கொண்டு வந்து இருக்கணுங்கிறாங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எவரி லிஸ்டட் கம்பெனி, சரியா, எவரி லிஸ்டட் கம்பெனி, எவரி லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, அனைத்து பட்டியலிடப்பட்ட பொது நிறுவனங்கள், சரியா. அதேமாதிரி எவரி அதர் பப்ளிக் கம்பெனி ஹேவிங், அதேமாதிரி எந்த நிறுவனத்தின் செயல்படுத்தப்பட்ட மூலதனம் எப்படி வந்திருக்கணும், 100, 100, 100 கோடி அல்லது அதற்கு மேல், அல்லது பார்த்தீங்கன்னாக்கா டென் ஓவர் ஆஃப் த 300 crore rupees ஆஃப் என்னது ஆர் மோர் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எந்த நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட மூலதனம் 100 கோடிக்கு அல்லது அதற்கு மேல், அல்லது விற்பனையின் அளவு எப்படி வந்து இருக்கணும், விற்பனையின் அளவு 100 கோடி அல்லது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு மேல் இருக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அடிஷ்னல் டைரக்டர், சரியா, அடிஷ்னல் டைரக்டர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி, அடிஷ்னல் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. அடிஷ்னல் டைரக்டர்னாக்கா கூடுதல் இயக்குநர்கள், சரியா. அன் இண்டிவிஜுவல் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் ஏ அடிஷ்னல் டைரக்டர் பை ஏ கம்பெனி, சரியா. கூடுதல் இயக்குநர்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு நிறுவனம் தேவைப்பட்டால் கூடுதல் இயக்குநராக நியமித்து கொள்ளலாம், சரியா. கூடுதல் இயக்குநரை ஒரு நிறுவனம் என்ன பண்ணலாம், ஒரு தனி மனிதனை வந்து தேவை வந்து பட்டாக்கா அடிஷ்னல் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து அப்பாயின் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர், சரியா. ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஸ் ஏ சப்ஸ்டியூட் டு ஏ டைரக்டர் ஹூ மே பி ஃப்ரம் இந்தியா ஃபார் ஏ பீரியட் விச் இஸ் லெஸ் 3 months. த அப்பாயிண்ட் மஸ்ட் பி த எய்தர் பை த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் த கம்பெனி ஆர் பை ஏ பாசிங் ரிசல்யூஷன் ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறாங்க, சரியா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் ஏஜென்ட் ஆர் ஒரிஜினல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரியாப்பா. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மாற்று இயக்குனர் இந்தியாவில் குறைந்தபட்சம், சரியா. அதேமாதிரி ஒரு இயக்குனர் இந்தியாவில் குறைந்தது 3 மாதத்துக்குமே இல்லை என்றால் அவருக்கு பதிலாக கூடுதல் இயக்குனர் வந்து என்ன பண்ணணும், இயக்குநர்கள் குழு நியமிக்கலாம். ஒரு டைரக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 3 மாதத்துக்கு குறைஞ்சது என்ன அவங்க வந்து இல்லைனாக்கா அவங்கள என்ன பண்ணிடணும்னு சொல்லுவேன், அவருக்கு பதிலாக வந்து என்ன பண்ணணும், ஒரு டைரக்டரை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க, சரியா. கூடுதல் இயக்குநர்களை குழு நியமிக்கலாம். இவ்வாறு நியமிப்பதற்கு கம்பெனியின் செயல்முறை ஏற்றில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும், சரி. அதேமாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணணும், அதில் வந்து அங்கீகாரம் வந்து அத்தாரிட்டி வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க, சரியா. அல்லது பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் இயற்றி அதன் வாயிலாக நியமிக்கலாம். ஜென்ரல் மீட்டிங்கில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அப்பாயின்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணிடலாம், சரியா. ஜென்ரல் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் போட்டு அவர் வந்து என்ன பண்ணிடலாம், ஆல்டர்னேட்டிவ் டைரக்டரை அவங்கள வந்து என்ன பண்ணிடலாம், அவங்கள வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்று இயக்குநர்கள் உண்மையான இயக்குநருக்கு முகவராக அல்லது பதிலாக கருதப்பட மாட்டார், சரியா.
அவர் என்ன ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர், உண்மையான ட்ரூவாக இருக்கிறாங்களே டைரக்டர், அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இருப்பாங்க, அது அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே பாப்பா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஷேடோ டைரக்டர் அப்படின்னாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நிழல் இயக்குனர், ஷேடோ டைரக்டர், ஏ பேர்சன் வித்தின் மெம்பர் ஆஃப் போர்ட் பட் ஹேஸ் சம் நவு ப்ரொவைடிங் ஃபார்டிங் ஹீஸ் இயர்விஸ் அப்படிங்கிறாங்க. நிழல் இயக்குனர், இயக்குனர் குழுவில் இடம்பெறாத ஒருவர், ஆனால் நிர்மத்தி வழிநடத்த அதிகாரம் உள்ளவர், நிழல் இயக்குனர் எனப்படுவார். பிற்காலத்தில் அவர் விரும்பப்பட்டால் இயக்குனராக நியமிக்கப்படலாம். சரியா, பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்களை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டைரக்டராக வந்து அப்பாயின் பண்ண சொல்லி அவங்க நினச்சாக்கா என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அவங்கள ஒரு டைரக்டராக வந்து அப்பாயின் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. நம்பர் ஆஃப் டைரக்டர் ரொக்கேர்டு, சரியா, நம்பர் ஆஃப் டைரக்டர் ரொக்கேர்டு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் டைரக்டர் ரெக்கார்டு அண்டர் செக்ஷன் 149(1) ஆஃப் த கம்பெனி ஆக்ட் 2013 ஸ்டேட் தட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் மினிமம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் இன் ஏ கம்பெனி அப்படிங்கிறாங்க. நிறுவன சட்டம் 2013 பிரிவு 149(1) ஒவ்வொரு நிறுவனமும் குறைந்தபட்சம் 3 இயக்குநர்களையும், தனி நிறுவன நிலையில் 2 இயக்குநர்களையும் மற்றும் ஒரு நபர் நிறுவனையை ஒரு இயக்குநரையும் கொண்டிருக்க வேண்டும். சரியா, அப்போ ஒவ்வொரு கன்சர்னே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும், 3 இயக்குநர்களே என்ன பண்ணணும், கொண்டு பொது நிறுவனம் வந்து 3, அதேமாதிரி தனி நிறுவனமாக இருந்தால் 2, அதேமாதிரி ஒரு நபர் நிறுவனமாக வந்து ஒரு இயக்குநர்களே என்ன பண்ணணும், அவங்க வந்து கொண்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் அடுத்தது மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர், சரியா, மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் இதில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் ஒரு நிறுவ சட்டம் 2013 பிரிவு 149 நிறுவனம் குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருக்குன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதேமாதிரி மினிமம் வந்து எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி எவ்ரி பப்ளிக் கம்பெனி செல் ஹேவிய மினிமம் நம்பர் ஆஃப் எத்தனை டைரக்டர், 3 டைரக்டர். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் கம்பெனினாக்கா இன்கேஸ் ஆஃப் 1% கம்பெனினாக்கா எத்தனை பேர் இருக்குன்னு, தி ரெக்யர்மெண்ட் ஆஃப் டைரக்டர் இஸ் 1, அதர் ப்ரைவேட் கம்பெனி தி மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் டைரக்டர் இஸ் 2. சரியாப்பா, புரிஞ்சுதா, பொது நிறுவனமாக இருந்தால் 3, பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட்டாக இருந்தால் எத்தனை, அதேமாரி அவங்க எத்தனைனாக்கா 2, அதேமாரி 1% இருந்தாக்கா 1. ஓகேவா, அதேமாதிரி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு இங்கே கம்பெனி கேன் அப்பாயின்ட் மேக்ஸிமம் இந்த 15 டைரக்டர். சரியா, ஒரு கம்பெனி வந்து மேக்ஸிமம் வந்து எத்தனை டைரக்டர் அப்பாயின் பண்ணலாம், 15 டைரக்டர் வந்து அப்பாயின் வந்து பண்ணலாம், 15 டைரக்டர். அவுட் ஆஃப் விச் 1 மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃப்டர் பாசிங் ஸ்பெஷல் ரிசல்யூஷன் இன் ஜென்ரல் மீட்டிங் த கம்பெனி கேன் அப்பாயின்ட் மோர் தென் 15 டைரக்டர் ஃபார் விச் த அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் ரெக்யர்டு அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி மேக்ஸிமம் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர், ஒரு நிறுவனம் அதிகபட்சம் 15 இயக்குநர்களை நியமனம் செய்து கொள்ளலாம். சரியா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 டைரக்டர் என்ன பண்ணலாம், அப்பாயின் வந்து பண்ணிக்கலாம். ஒரு நிறுவனம் பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி 15 இயக்குநர்களுக்கு மேற்கொண்ட இயக்குநர் நியமித்து கொள்ளலாம். அதேமாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனி என்ன பண்ணலாம், ஒரு பொதுக்கூட்டத்தில் ஜென்ரல் மீட்டிங்கில் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சு அதில் வந்து தீர்மானம் வந்து ரிசல்யூஷன் கொண்டு வந்து 15 இயக்குநர்களுக்கு மேற்பட்டவங்களை என்ன பண்ணிக்கலாம், இயக்குநர்களை அவங்க வந்து நியமித்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இத்திற்கு மத்திய அரசின் அனுமதி தேவைப்படாது, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்னது பர்மிஷன் வந்து தேவை வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் என்னது டைரக்டர் அப்படிங்கிறாங்க. சரியா, நம்பர் ஆஃப் என்னது டைரக்டர்ஷிப் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்லணும்னா அண்டர் செக்ஷன் 165 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பர்சன் கேன் ஹோல்டு த பொசிஷன் ஆஃப் டைரக்டர்ஷிப் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 20. த நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் இன் பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி தட்டு
தட் ஆர் எய்தர் ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனி ஆஃப் ஏ பப்ளிக் கம்பெனி செல் பி லிமிடெட் டு 10. ஃபர்தர் த நம்பர் ஆஃப் ஏ கம்பெனி மே ரிஸ்ட்ரிக்ட் எபோ மென்சன்டு மெயின்டைன்டு லிமிட் பை பாசிங் ஏ ஸ்பெஷல் ரிசால்யூஷன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிர்ம சட்டம் 2013 பிரிவு 165 படி ஒரு நபர் அதிகபட்சமாக 20 நிறுவத்தின் இயக்குநர்களை பெற்று இருக்கலாம். சரியா, ஒரு நபர் வந்து அதிகபட்சம் எத்தனை நிறுவத்தில், 20 நிறுவத்தின் இயக்குநராக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, ஆயினும் பொது கம்பெனி ஒன்றின் துணை கம்பெனியாக உள்ள பொது கம்பெனியில் அல்லது தனி கம்பெனி இயக்குநர்களை 10 வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, ஆயினும் பொது கம்பெனி ஒன்றில் இருக்கிறத துணை கம்பெனியாக உள்ள பொது கம்பெனியில் கம்பெனிகள் அல்லது தனி கம்பெனி இயக்குநர்களை 10 வரையறுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. மேலும் கம்பெனி ஒன்றின் உறுப்பினர் மேலே தந்துள்ள எல்லையை சிறப்பு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி வரையறை செய்து கொள்ளலாம். சரியா, அதேமாரி கம்பெனியில் இருக்கிற உறுப்பினர் வந்து என்ன பண்ணுறோம், மேலே வந்து மேலே தந்துள்ள எல்லையை சிறப்பு தீர்மானம் ஸ்பெஷல் ரிசால்யூஷன் மூலமாக என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து பண்ணலாம், அவங்க வந்து லிமிட்டேஷன் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் 20 கம்பெனிகளில் இயக்குநர் எந்த நிலைக்கு செயலற்ற நிர்ம இயக்குநர் நிலையை சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. சரியா, அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் எ பர்சன் ஹோல்ட் டைரக்டர்ஷிப் இன் மோர் தென் த லிமிட் ஸ்பெசிஃபைட் எபோ ஹீ சி ஹேஸ் டு ரீஷைன் தி எக்ஸஸ் அக்கார்டிங் டு ஹீஸ் இயர் சூஸ் சாய்ஸ். இஃப் எ பர்சன் அக்செப்ட் எ அப்பாயிண்ட் ஆஸ் ஏ டைரக்டர் இன் எக்ஸஸ் ஆஃப் எபோ மென்சன்டு லிமிட் இஸ் பனிசபிள் வித் எ ஃபைன் ஆஃப் த நாட் லெஸ் தென் 5,000 பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 25,000 ஃபார் எவ்ரிடே ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டே ஃபார் த பீரியட் ஆஃப் டைரக்டர் ஹோல்டு பை பர்சன் அப்படிங்கிறாங்க. சரியா, இச்சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் என்ன பண்ணணும், முறையே 20 அல்லது 10 நிர்வாக இயக்குநராக உள்ள எவரேனும் சட்டம் தொடக்கத்திலிருந்து ஓராண்டு காலத்துக்குள் எந்த கம்பெனியும் தொடர்ந்து பணியாற்ற விருப்பமுள்ளார் எதிலிருந்து விலகியுள்ளார் என்பதை தேர்ந்தெடுத்து அதை உரிய நிர்மத்திற்கு உரிய பதிவாளருக்கு அறிவித்து விட வேண்டும். சரி, யார் வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து தொடர்ந்து வக்கி இருக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, யார் வந்து விரும்பலங்கிறத என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து விரும்புகிறாங்க தகவல் வந்து ரெஜிஸ்டாருக்கு என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு வந்து சொல்லிடணும். அதேமாரி கூறிய கருத்துக்குள்ளே மீற ஒரு நபர் இயக்குநராக நிர்மத்தை பதிவு ஏற்கிறார். சரியா, அதேமாதிரி இந்த கருத்துக்களை எல்லாம் கூறுறதுக்கு ஒரு நபர் என்ன பண்ண இயக்குநரை வந்து நிர்மத்தை வந்து பதவி ஏற்கிறார் ஏனெனில் அவர் குற்றம் தொடரும். சரியா, ஒவ்வொரு நாளும் ரூபாய் எவ்வளோப்பா எவ்வளோ வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,000. சரியா, 25,000 ஆனால் 25,000 வரை அபராதத்துக்கு உள்ளவர். 5,000 என்ன பண்ணுறாங்க, 25,000 என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அபராதம் வந்து போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, லீகல் பொசிஷன் ஆஃப் டைரக்டர். அதேமாதிரி லீகல் பொசிஷன் ஆஃப் டைரக்டர்னால் இயக்குநர்களின் சட்டப்பூர்வ நிலைமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இயக்குநர்களின் சட்டப்பூர்வ நிலைமை